அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் வியட்நாமில் நாளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் ஐநா பாதுகாப்பு அவையின் தீர்மானங்களை மீறியும் வடகொரியா தொடர்ந்து அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை சோதனை நடத்தி வந்ததால் அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே போர் முழு சூழல் ஏற்பட்டது இந்த சூழலில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இரு நாட்டு தலைவர்களும் சிங்கப்பூரில் சந்தித்து பேசினர் அப்போது வடகொரியா ஆயுதமற்ற நாடாக மாறும் என கிம் ஜாங் உன் உறுதியளித்தார் எனினும் வடகொரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்குவது உள்ளிட்ட விவகாரங்களில் இரு நாடுகள் இடையே கருத்து வேறுபாடு நீடிக்கிறது இதற்கு தீர்வு காணும் வகையில் வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இருநாட்டு தலைவர்களும் நாளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வியட்நாம் சென்றடைந்தார்